கலியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்லக்கு கேக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். இது பாருங்க அனந்தி, நானே கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கருப்புல வந்துட்டீங்க, என்ன இது காலையிலேயே கருப்பா? நம்ம வந்து காலையிலேயே கருப்பு அப்படின்னு யார் நினைச்சாலும் பத்திலாம் ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது. எப்ப வேணாலும் கருப்பு சட்டை போடலாம், யார் வேணாலும் போடலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அதை நீங்க சொல்றீங்க, அதை வந்து நான் நம்புறேன். மத்தவங்களாம் நம்ப மாட்டாங்களே, மத்தவங்க சொல்ல முடியாது. இன்னும் சில பேர் எல்லாம் வந்து இந்த கருப்பு எல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, ஆனா இன்னைக்கு நம்ம கருப்பு சட்டை போடுறதுக்கு யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் இல்லையா? எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு தான் கருப்பு சட்டையும் ஆக்சுவலா போடணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கருப்பு சட்டை போடுறதுக்காகவே ஒரு நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லிட்டே போனா அப்படி இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரோட பிறந்த நாள். அவரை பத்தி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சோ அதனால தான் அவரோட அக்மா கருப்பு சட்டையை நம்ம போட்டு வந்துட்டோம். இல்ல, நான் கொஞ்சம் பூ போட்ட மாதிரி போட்டுருக்கேன், பட் ஸ்டில் பரவாயில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க. அவங்க வந்து பெரியார் பத்தி பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி உடலும் மூலமும் பகுதியில் ஒரு யோகா கத்துட்டு இருக்கு, பாத்துடலாமா? அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு அபரிதமாக இருக்கிறது. உடலில் ஏதாவது நோய்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை நீக்கிவிடுவது என்ற அளவிலே தான் இருக்கிறது. அதனை தவிர்த்து உடல் உறுப்புகளை செம்மையாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு முன்னோர்கள் நமக்கு வழங்கிய இந்த ஆசனங்கள் மிகுந்த பலனை தருகிறது. அதில் இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான ஆசனத்தை பார்க்க இருக்கிறோம், சுப்த வஜ்ராசனம். ஆக மெதுவாக நாம் பழகும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கிறது. எப்படி அந்த ஆசனத்தை செய்வது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு கால்களையும் மெதுவாக நீட்டிக்கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு காலாக மடித்து வஜ்ராசன நிலைக்கு வரலாம். வலது காலை மடிச்சுக்கலாங்க, இப்போ இடது காலை மடிச்சுக்கலாம். நல்ல நேரம் நிமிந்து உட்காந்துக்கலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி அப்படியே முதுகை கீழே சாய்க்கவும், மெதுவாக படுத்துக்கலாம். படுத்துருங்க. படுத்துட்டு இரண்டு கைகளையும் கொண்டு போய் தலைப்பக்கமாக வச்சுக்கோங்க. ரெண்டு கை நல்லா கிரிப்பாக கோர்த்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. இந்த நிலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் நாம் ஓய்வெடுக்கலாம். மெதுவாக இப்போது கைகளை கீழே கொண்டு வாங்க. படுத்த நிலையிலேயே இரண்டு கால்களையும் பிரித்து கொள்ளலாம். பிரிச்சுருங்க, கால்களை பிரிச்சுக்கோங்க. ஓய்வு. உள்ளங்கைகளை ஆகாயத்தில் வச்சுக்கோங்க, ஆகாயத்தை நோக்கி வச்சுக்கோங்க. இப்போ நாம் சுப்த வஜ்ராசனம் செய்தோம். முழங்கால் வலி இருப்பவர்கள், கணுக்கால் வலி அதிகமாக இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இருதய நோயாளிகள் இருந்தால் அவங்களும் இந்த ஆசனங்களை மேற்கொள்ள வேண்டாம். இந்த ஆசனம் நம்ம செய்கிறதுனால என்ன பலன்கள் வருது அப்படின்னாக்க, அதை யாருக்காவது குழந்தை பேரின்மையால் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் செய்கிறதன் மூலமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க. அதே மாதிரி அடி வயிற்று தசைகள் நல்ல இறுக்கம் பெறுகிறது. தொந்தி குறைவதற்கு நல்ல வாய்ப்பாக இந்த ஆசனம் அமைந்திருக்கிறது. தொடைகள் நல்ல பலம் பெறுகிறது, உறுதி பெறுகிறது. இப்படி பல நன்மைகளை உடைய இந்த சுப்த வஜ்ராசனத்தை நாம் செய்து பழகலாம், நலங்கள் பல பெறலாம். நன்றி. வாழ்க வளம். அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் ஸ்ட்ரிங் கேட்டுட்டே இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ யோகா பண்ணி பார்த்தாலும் தெரியும், சும்மா அப்படி பார்த்து பார்த்து திரும்பினாலும் வேலைக்காகாதாண்டி. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணேன், அவன் பேர் வந்து ஜீவி. அவன் நாங்கள் அறிவு ஜீவி அப்படின்னா கொடுக்கணும். தேவையோட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பான். அவன் சொன்னால் இங்கே நம்ம உடம்புல வந்து சக்கரங்கள்லாம் இருக்குமா உள்ள, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்போட மெயின் பவரே எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம ஸ்பைனில் இருக்கான். அதை வந்து இந்த தலைக்கு அப்படியே கொண்டு வரது தான் இந்த யோகா இல்லை மெடிடேஷனோட உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொன்னான். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னா இன்னைக்கு யோசிச்சு பார்த்துருந்தேன், கரெக்டாக தான் இருக்கும் போல. இல்லை, நான் அது பேருக்கு குடி குடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பல பேர் தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி பரங்கிக்காய் கீர் பரங்கிக்காயில கீரடா அப்படின்னு நம்ம வந்து சந்தேகப்பட்டு ஆச்சரியப்படுற விஷயங்கள் தான் நம்மளுக்கு எப்பவுமே புதுச்சேரி சரவணன் அவர்கள் வந்து சொல்லி தருவார் இல்லையா? ஆமா. சோ இன்னைக்கு பசுமை உணவுகள்ல என்ன என்ன கீர் அது? பரங்கிக்காய் கீர் பாத்திரலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற உணவு பரங்கிக்காய் கீர். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா
தோல் நீக்கி பொடியாக நறுக்கிய பரங்கிக்காய், கேரட், தேன்பால் அல்லது வெள்ளைப்பாகு, தேங்காய்பால். இதில் வந்து இது பரங்கிக்காய் போடுறோம் இல்லையா, இந்த பரங்கிக்காய் ஒரு கைப்பிடி அளவு இப்படி போட்டோம்னா இதில் கால் பங்கு அளவுக்கு வந்து கேரட் போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இது கேரட்டு என்ன டேஸ்ட்டோ அந்த கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா கேரட் ஜூஸ் மாதிரியே இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேன் பால் வேண்ட அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் நண்பர் உணவர்களுக்கு இந்த ஜூஸ் செஞ்சு கொடுத்தீங்க, இந்த கீர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது கேரட்டில் செஞ்சு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பரங்கிக்காய் செஞ்சுன்னு யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்க்குற கலரும் வந்து கேரட்டில் செஞ்ச மாதிரியாக இருக்கும், வண்ணமும் சுவையும் வந்து கேரட்டில் செஞ்ச மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது நீர் காய்கறிகள் வகையை சேர்ந்த சுவைநீர்ன்றதால இது உடலில் இல்லை கெட்ட நீரப்பெல்லாம் நீக்கும், உடல் கெட்ட நீரப்பெல்லாம் நீக்கும். இது எந்த நேரத்துலையும் இது வந்து சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்லாம். சக்கரை நோயாவில் உள்ளவங்க இதில் சாப்பிட்லாம். இப்போ பரங்கிக்காய் கீர் தயாராக இருக்குது. வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு நல்ல உணவோடு சந்திக்கலாம். நன்றி. யா, இன்றைக்கி டாபிக் வேறு நம்ம சூப்பரான டாபிக் இல்லையா. பட் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கூட பேச போகிறாரு. அவர் என்ன டாபிக் பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சம்மந்தமான டாபிக் அப்படின்னு கூட சொல்லிடலாங்க. இதை எனக்கு சம்மந்தப்பட்ட டாப்பிக்காக சரிந்தால் நீ வந்து அநியாயத்துக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு வாம் இல்லையா, நான் அதாவது நீங்கள் ஒரு புக் வாம் இல்லையா. ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னேன். சஸ்பென்ஸ்லாம் ஃபுல்லாக உடைக்க முடியாதுங்க, ஏன்னா சம்பிரதாயம் இருக்குல்ல. ஆமாம், அதுக்காக நடுவில் என்ன வந்து புடி பூஜி மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். புதிய கோம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு மெயின் காரணம் வருணன் ஆனந்தி அப்படிதானே. தற்பெருமையெல்லாம் அப்பப்போ பண்ணிக்கணும் ஆனந்தி. முக்கியமான மெயின் காரணம் அப்படின்னு உண்மையான ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி, ஒரு ஃபுட்டு வந்து நல்லா இருக்குன்னா அதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து மெயின் காரணம். பின்ன அதோட தட்டு மட்டுமா காரணம், மட்டுமா காரணம் போதுங்க. உங்கள் தத்துவத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஜோக்ஸ் அப்பாட் அதெல்லாம் வந்து ரொம்ப உண்மை இல்லையா. நம்ம ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய சூப்பரான விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம இறையன்பு ஐஏஎஸ் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு சொன்னல. எனக்கு எப்போ என் ஸ்கூலில் ஒரு டவுட் வரும், இந்த ஃபார்முலாலாம் கற்றுக் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நிறைய தியரிலாம் சொல்லி கொடுக்குறீங்க, நான் எப்படிங்க அந்த ரியல் லைஃப் கூட சம்மந்தப்படுத்திக்கிறது அப்படின்னு தான். இந்த கேள்வி எனக்கும் அடிக்கடி வந்திருக்கு. அதனாலேயே வந்து ஒரு சில நேரங்களில் இந்த பாடத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, பேசாமல் விட்டல அப்படி சாய்ஸில் விட்டல பண்ணிடுவீங்களா. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இப்போ நீ எதுக்கு இதை லிங்க் பண்ண அந்த இறையன்பு சார் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி டாப்பிக்லாம் டெய்லி எடுத்து பேசுவார் இல்லையா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறார் அப்படின்னா புத்தகத்தை வந்து நம்ம படிக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. பட் அதை வந்து நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஜீனியஸான விஷயத்தை பற்றி பேச போகிறார். சூப்பர். எல்லா புக்குமே நம்ம கிட்ட ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாக்கும். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சொன்னதுக்கப்புறம் உங்களை லேட்டஸ்ட்டாக எந்த புக்கு ஒரு ஸ்பார்க் உண்டாக்குச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, முதல்ல அவர் என்ன சொல்லணும் பார்த்துலாமா. நம்ம சில நேரத்தில் சில பேரை பார்த்துட்டு சொல்லுவார், நிறைய படிச்சிருக்கியப்பா, உனக்கு புத்தி இல்லை, ஏகப்பட்ட பட்டம் வாங்கியிருக்கிய, அறிவு இல்லை, அவன் நிறைய படிச்சிருக்கான், என்ன பிரயோஜனங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நிறைய படித்தா அவங்க அறிவாளியாக இருக்கணும், நிறைய பட்டம் வாங்கியிருந்தால் அவங்க புத்திசாலியாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பட்டம் இருக்கும், எம்ஏ, பிஏ, எம்பிஏ, பிஜி டிப்ளமோ, என் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, பிஎல், எம்பிஏ, என்னென்னமோ போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க அறியாமல் நமக்கு தெரிஞ்சிடும்.
சில பேர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ இருக்கும், மேக்ஸிமம் போனால் ஒரு டிகிரி இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னா சுவாரஸ்யமாக பேசிகிட்ருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் பேசிகிட்ருக்கலாம், அவ்வளவு இனிமையான விஷயங்களை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க வாழ்க்கையை படிச்சிருக்காங்க. இப்போ பெரிய பெரிய மேதைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் புத்தகத்தை படிச்சுட்டு வந்து புத்தகங்கள் எழுதலை, அவங்க ஒன்றும் பெரிய பல்கலைக்கழகங்களில் போய் படிச்சுட்டு புத்தகங்கள் எழுதலை, வாழ்க்கையை படித்தாங்க. ஏன் அதனால் நீங்கள் நிறையா படித்ததுனால அவங்க வந்து அறிவாளிகளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறையா படித்தவங்க அறிவாளிகளாக இருப்பது உண்டு, அறிவாளிகளாக இல்லாமல் போவதும் உண்டு. அதிகம் படிக்காதவர்கள் புத்திசாலிகளாக இருப்பதும் உண்டு, புத்திசாலி ஆகாமல் இருப்பதும் உண்டு. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நிறையா படித்தா கூட இந்த உலக அறிவும் சேர்ந்து இருக்கிற போது தான் வந்து அது வந்து உயர்ந்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நிறையா படிக்கும்போது ஏன் அவங்க அறிவாளிகளாக எல்லா நேரங்களிலும் ஆக முடிவதில்லை, எல்லோராலும் ஆக முடிவதில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு புத்தகத்தை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறோம், உடனே அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம். இந்த புத்தகத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுறோமா, இதை அப்படியே நம்ம கொண்டு போகிறோமா, அல்லது இதோடு ஏதாவது மதிப்பு சேர்க்கிறோமா. இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி இருக்குது, அந்த காய்கறி அப்படியே வந்து சாப்பிட முடியாது, ஆனால் அதை சமைக்கும்போது அதில் சில சுவைகளை சேர்க்கும்போது அதை வேக வைக்கும்போது அது ரொம்ப வந்து நல்ல சுவையாக மாறிவிடுகிறது. இப்போ வந்து வெறும் உருளைக்கிழங்கு யாரும் சாப்பிட முடியாது, வெறும் வாழைக்காயை யாரும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வந்து வாயில் கரை படியும். ஆனால் அந்த வாழைக்காயை சமைக்கும்போது, உருளைக்கிழங்கை சமைக்கும்போது அது சுவையாக மாறுகிறது, ஏன்னா கொஞ்சம் மதிப்பு சேர்க்கிறோம். அது மாதிரி நாம் படிப்பதற்கு ஏதாவது மதிப்பு சேர்க்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். ஒரு சீன சம்பவம் ஒன்று என்னென்னா, ஒரு பானை செய்கிறவர் உட்காந்துருக்காரு, பானையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தூரத்தில் ஒரு பெரியவர் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கார், ரொம்ப பெரிய பணக்காரர், அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வச்சுட்டு அடுத்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். இந்த பானை செய்கிறவர் சிரிக்கிறார். சிரித்தோடனே அவர் சொல்கிறாரு, என்ன சிரிக்கிற அப்படின்னார். இல்லை ஒன்றும் இல்லை, அந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறீங்களே அதுதான் கேட்டேன், அதுக்கு தான் சிரிப்பு வந்தது. எதுக்கு சிரிக்கிற? இல்லை இந்த புத்தகத்தை படிக்கிறீங்களே இதனால் ஏதாவது ஆயிரப்போகுதா அப்படின்னு. ஏன், அறிவு வருமே அப்படின்னு. இல்லை இதை எழுதினவங்க இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு. அவங்களாம் செத்து போயிட்டாங்க, அப்போ இது பயன்படாது. அவன் எழுதினவனே செத்து போயிட்டானே, அப்புறம் எப்படி பயன்படும்? என்ன சொல்கிறேன், எழுதினவங்க செத்து போனால் அது பயன்படாமல் போயிடுமா? ஆமாம், எழுதினவங்களே செத்து போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுக்குவீங்க? இந்த ஆள் கோபம் தாங்க முடியல. என்ன சொல்கிறவன், இங்கே வாங்க வாங்க வாங்க, இங்கே வாங்க ஒரு நிமிஷம். இந்த பாருங்கள், இந்த பானை செய்கிறாங்கல்ல, இந்த சக்கரத்தில் இந்த மண்ணை இப்படி பிடிச்சி வச்சா அது வந்து நல்ல பானையாக உருவா. எங்கே நீங்கள் கொஞ்சம் மண்ணை பிடிச்சி வைங்க. இந்த பெரிய பணக்காரர் என்ன பண்ணார், மண்ணை பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணார், அது பானையாக வரல. மறுபடியும் இவர் மண்ணை பிடிச்சு வைக்கிறாரு, பானையாக வருது. எவ்வளவு தடவை முயன்றாலும் நீங்கள் நான் செய்கிறத பார்த்து அதை செய்ய முடியுமா? நீங்கள் இதுக்கு பழகணும், மண் பிசையிறதுலேருந்து எப்படி இந்த வீல் சுற்றுதுங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகினீங்கன்னா தான் இதில் பானை செய்ய முடியும். அது மாதிரி வெறும் புத்தகத்தை படித்தா மட்டும் அந்த அறிவு வந்துடுமா? ஏன்னா அதை எழுதினவங்க எந்த மனநிலையில் எழுதினாங்களோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் தானே நம்ம வந்து அதை அறிவை பெற முடியும். அதனால் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டு, அது சும்மா படித்ததுனால ஒன்றும் இல்லை. அதை தாண்டி நீங்கள் மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து என்ன இருக்குங்கிறத பெறணும். இதை எழுதினவங்க எந்த மனநிலையில் பெற்றாங்கன்னு தெரியலனா, எவ்வளவு நாள் என் பக்கத்துலேயே இருந்தாலும் நீங்கள் பானை செய்ய முடியாதோ, அதே மாதிரி எத்தனை புத்தகத்தை படித்தாலும் உங்களால் அறிவை பெற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பானை செய்பவர் சொன்னார். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுது, படித்தா மட்டும் போதாது, அதை தாண்டி நம்ம சிந்திக்கணும், லைஃபோட ரிலேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எழுதுனாங்களே அவங்க மனநிலையிலேருந்து அந்த புத்தகத்தை படிக்கணும். நிறைய பேர் படிப்பாங்க, எதுக்குனாக்க ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் எடுத்து விடுவாங்க, சீவக சிந்தாமணியிலேருந்து சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்திலேருந்து மேற்கோள் காட்டுவாங்க, ஷேக்ஸ்பியர்லேருந்து கொட்டேஷனை சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். பொறுமையை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவாங்க. ஏன் பொறுமை நல்லது, வள்ளுவர் பொறுமையை பற்றி என்ன சொன்னார், சிலப்பதிகாரத்தில் பொறுமை என்ன முக்கியத்துவத்தை பெறுது, பொறுமை இல்லாததுனால என்ன, எல்லாமே பேசிட்டு கீழே இறங்கி வந்து அந்த காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபி சூடாக இல்லைன்னு இவங்க கொதிச்சு போயிடுவாங்க,
காஃபி கொதிக்கலை, அதனால் இந்த ஆள் கொதிக்கிறாரு. இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்க பேசுனது எல்லாமே கடன் வாங்கிய அறிவு. எங்கே இருந்தோ கடன் வாங்கிறது. அப்போ படிப்பு என்பது கடன் வாங்குகிற அறிவாக இருக்கிற வரை அது நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது நம்மிடம் ரசவாதம் செய்கிற அறிவாக மாற வேண்டும். ரசவாதம் செய்வது இரும்பை தங்கமாக மாற்றும். அதைப்போல நாம் இரும்பாக இருந்தால் நாம் வாசிப்பது நம்மை தங்கமாக மாற்றினால் அது நம்மை அறிவாளியாக மாற்றும், புத்திசாலியாக மாற்றும், கருணையுள்ளவராக மாற்றும். அதற்குத்தான் நாம் படிப்பை எப்போதும் அணுக வேண்டும். அதை அலங்கார பொருளாக அணுகக்கூடாது. நன்றி, வணக்கம். அவர் சொன்னது நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா? அவர் சூப்பரா தான் சொன்னாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துச்சு லைஃப்ல? அதாவது மை பிரீஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஒரு புக். ஓகேவா, ரீசெண்டா ரெண்டு பயோகிராபி படிச்சேன், அது ஒன்னாது. அவருக்கு வந்து இந்த ALS நோய் இருக்கு, நீங்க வந்து சீக்கிரமாவே இறந்துருவீங்க அப்படிங்கறது வந்து ஒரு 21 இயர்ஸ்ல சொல்லிட்டாங்களாம். சரியா, அப்ப இருந்தான் அவர் இப்ப வரைக்கும் அதை மைண்ட்ல வச்சிருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் லைஃப்ல அப்ப நம்ம இன்னும் சூப்பரா பண்ணி திருநாள் தான் இருக்கு, திருநாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு. எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படிங்கறது யாருமே தெரியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து லைஃப்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் லைட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு டார்க் இருக்கு. இந்த டார்க் இருக்கிறதால தான் லைட் இன்னும் நல்லா பிரகாசமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்தின ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நின்று நிறைய விஷயங்கள்லாம் சொன்ன ஒரு தலைவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா? ஆமா ஆமா. சோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவரை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் அவரை பத்தி தெரியாத விஷயங்கள் ஒன்று இருக்கலாம் இல்லையா? அது இன்னைக்கு நம்ம சொல்ல சொல்ல தெரிஞ்சுக்கலாம். யா, நம்ம கெஸ்ட் வந்து அவரை பத்தி சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம அவங்க கிட்ட நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவை இன்று நிகழ்ச்சியை புதியகம் FM ஸ்டேஷன்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வருணன், ஆனந்தி அவர்கள். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு செம்ம டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் நான். ஏன்னா தலைவர்கள், தனி தலைவர்கள் பத்தி நம்ம அதிகமா நம்மளோட ஷோல வந்து பேசுறது இல்லை அவங்களோட பர்த்டே எல்லாம். பட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் லீடர் பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மள பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க யார பத்தி பேசணும் அப்படிங்கிறதுலாம். சோ இன்னைக்கு பெரியாரோட பிறந்தநாள் அப்படிங்கறதுனால அவரை பத்தி பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. இல்ல தெரிஞ்சதை மறுபடியும் ரிமைண்ட் பண்றதுக்காக நம்மளோட வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம வந்து பெரியாரை பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றோம். இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருந்தது? பகுத்தறிவுங்கிறது என்ன? அடிப்படை அறிவு மனிதர்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. பெரியார் வந்து என்ன சொல்கிறார்னா, நம்ம வந்து மனிதனை வந்து விலங்குகளிடமிருந்து வித்தியாசப்படுத்துறதுக்கு அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு இப்படி தெரியாது, இந்த மாதிரிலாம் சில விளக்கங்களை சொல்கிறோம். இயற்கை எச்சரிக்கைகள்லாம் வந்து நம்மை விட பூனைக்கும் நாய்க்கும் இன்னும் அதிகமாக தெரியும். தனக்கு படுக்கிற இடம் எது, உண்கிற இடம் எது அப்படிங்கிறது ஒரு மாட்டுக்கும் கழுதைக்கும் கூட தெரியும். இதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து மனிதர்களும் தனக்கு தெரியும்னு நினச்சி அதை தான் நம்ம பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். விலங்குகளிடம் இல்லாத ஒரு உணர்ச்சி வந்து மனிதர்களுக்கு உண்டு. என்னென்னா, பெரியாருடைய உதாரணத்தில் இந்த மாடுகளை காயடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கப்புறம் குழந்தை உண்டாக்குறது திறன் இல்லாமல் அதை வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்குறது. அதுக்கு வந்து அந்த மாட்டை தள்ளி அதனுடைய அந்த விதைப்பைகளை வந்து இப்படி கல்லில் வச்சு நசுக்குவாங்களாம். அந்த மாதிரி செய்யும்போது அது வலியால் வேதனையால் கத்தும். ஆனால் அந்த வேதனை வலி இருந்தால் கூட, ஐயோ இனிமே நமக்கு குழந்தை பிறக்காதே, அதனால் மற்ற மாடெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுமே அப்படின்னு நினச்சி அது வருத்தப்படாது. ஆனால் மனிதனுக்கு அந்த உணர்ச்சி உண்டு. அந்த மான உணர்ச்சியின் அடிப்படையில் சிந்திக்கிறது, இதுதான் மனிதனுக்குள்ள தனித்தன்மை. அதில் எதையும் காரண காரியத்தோடு ஆராய்ந்து பார்க்கணும். யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அதை வச்சு ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது எவ்வளவு காலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரியவர் சொன்னதாக இருந்தாலும், இதை வந்து பெரியாருக்கு முன்னாடி புத்தர் சொன்னார் இதே வார்த்தைகளை. அதை தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சொல்லும்போது இதுதான் அறிவின் அடிப்படை. அதனால் ஒரு விஷயத்தை அதனுடைய காரண காரியத்தோடு ஆராய்ச்சி பாருங்கள், செய்து பாருங்கள், அது உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க. இதை தவிர வேறு எந்த வகையான இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாகி அதை செய்யாதீங்க. அதுதான் பகுத்தறிவு, அதுதான் பெரியார் முன்வைத்த காரணம். ஓகே, எக்ஸாக்ட்லி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பெரியாரோட கொள்கையை பின்பற்றணும் தெரியாமலே வந்து அவரோட கொள்கையை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ யாருமே எதுவுமே உடனே நம்புறது இல்லை இல்லையா? எல்லாருமே ரிசர்ச் பண்ணுறாங்க ரொம்ப, அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். என் சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். பட் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இதுக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே சுயமரியாதை அப்படிங்கிறனா அது வேற ஒரு லெவலுக்கு இருக்க வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுயமரியாதைன்னா என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கணும்?
சுயமரியாதைங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு மனிதருக்கு உங்களை விட நான் எந்த விதத்திலும் உயர்ந்தவர் இல்லை, அதே மாதிரி உங்களை விட ஒரு துளியும் நான் தாழ்ந்தவரும் இல்லை. இந்த ஒரு உணர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், அதுதான் வந்து சுயமரியாதை. ஒரு இடத்துல நம்ம அதாவது அனுசரித்து போதல், விட்டு கொடுத்து போதல் இதெல்லாம் வேற, ஆனால் தாழ்ந்து போவதுன்னு ஒன்று இருக்குது. நான் ஏன் தாழ்ந்து போகணும் அப்படிங்கும்போது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அவர் பிறந்த ஜாதியின் காரணமாகவே அவர் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்து பல இசை கலைஞர்கள் வந்து ரொம்ப திமிர் பிடித்தவர்களாக இருந்திருக்காங்க, அது அவங்களோட இயல்பாக கூட இருக்கலாம், அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம். ஆனால் அவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்னு வச்சுக்கோங்களேன், அந்த திமிரே வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் மாதிரி அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி உண்டாக்குற விஷயம். ஆனால் அவர் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தால் பாரு இவங்கள்லாம் புகழ்பெற்று அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கும்போது, இரண்டு கலைஞர்களுடைய நடவடிக்கைன்னு அதை பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ஜாதியில் பிறந்த இவன் இப்படி நடந்துக்கலாமா, அப்போது அந்த பிறப்பில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை வைக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்புறது தான் சுயமரியாதை. இதை ஏன் பெரியாரோட நம்ம வந்து நம்ம இணைச்சிக்கிறோம் அப்படின்னா, பெரியார் தான் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு அகராதிகளையும் கொண்டு வந்து அதில் இருக்கிற சொற்களை எல்லாம் தலைகீழாக போட்டு புரட்டி எடுத்தாலும் அதில் வந்து சுயமரியாதை என்கிற சொல்லுக்கு ஈடான அழகான ஒரு சொல் கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்படி வந்து த சாய்ஸஸ்ட் வேர்ட் அப்படின்னு நீங்கள் தேடுனா அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அதை அடையாளப்படுத்துறது தான் பெரியாருடைய தனித்தன்மை. நிச்சயமாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட மொழியில் அதை சுயமரியாதை அப்படின்னு சொல்லும் எப்படி இருக்கு பாருங்க, இன்னும் நல்லா கம்பீரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு தொடங்குறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார், காங்கிரஸில் இருக்கும்போதே அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி அன்னைக்கு வந்து இந்தியாவில் படித்தவர்கள்னும் சரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கத்தில் தான் காங்கிரஸ் கட்சியும் வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அப்போது அந்த உத்தியோகங்கள் வந்து காங்கிரஸுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த அந்த ஒரு அதிகார போட்டியில் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற சர்க்கார் உத்தியோகங்கள் இப்படி தான் அன்றைக்கி சொற்கள், அரசு வேலைவாய்ப்பு அந்த உத்தியோகங்களில் இந்தியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட ஒரு முக்கியமான இது. அப்படி நியமிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஜாதிக்காரங்களாக இருக்காங்க, ஏன்னா அன்றைக்கி வந்து அவங்க தான் படித்தவங்களாக இருந்தாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு படிப்பு வராதுன்னு இல்லை, மற்றவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் பேரால் இந்த ஏற்பாடு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த நாட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உத்தியோகம் இந்தியர்களுக்குன்னு வாங்கிட்டீங்க, அப்போ இந்தியர்கள் எல்லாரும் அங்கே இருக்கணும்ல, மற்றவங்க இல்லையே, படிக்க வாய்ப்பு கிடைச்ச சில சமூகங்களில் இருந்தவங்க கூட வரலையே, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கொண்டு வரணும், அது அவங்கவுங்க எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி, அப்போ அதை கம்யூனல் ஜீவோ அப்படின்னு சொன்னாங்க, வகுப்பு வாரி உரிமைன்னு. அதுக்கான ஒரு தீர்மானத்தை அவர் காங்கிரஸில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறார், அது வந்து காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி ஏற்றுக்கலை. அதை ரெண்டு மூன்று முறை முயற்சி செய்த பிறகு அப்போ இனிமேல் வந்து காங்கிரஸால் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தால் கூட இந்தியர்களுக்குள்ள இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம தனித்ததுக்காக போராடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் அவர் வெளியில் வர்றாரு. அதை வந்து இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தோடு அவர் ஆரம்பிக்கும் போது தான் இதுக்கு வந்து இந்த சுயமரியாதை தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்புலமாக அமையுது. அப்படி தான் அவர் சுயமரியாதை இயக்கத்தை உண்டாக்குறார். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பற்றி எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இல்லைனா அதுக்குள்ளேயே கோராக இன்னொரு ஸ்ட்ரகிளும் நடந்திருக்கு, அதுவும் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு தெரியுது மேம். ஈவி ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சிலபஸில் எல்லாருமே படிச்சிருப்போம். அப்புறம் பெரியார் பெரியார்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் பெரியார் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியுது. எப்போதுலேருந்து அவர் வந்து ஈவிஆர்லேருந்து பெரியாராக மாறினார், எல்லாரும் அன்பாக அழைக்கிறதுக்கான காரணமே? 1929 வரைக்கும் பெரியாரும் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் அறிவிக்கப்பட்டார். நாயக்கர்னே அவரை வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து முதலியார், நாயர், நாயக்கர், ரெட்டியார், சேர்வை, நாடார் இப்படிப்பட்ட பெயர்களோடு தான் அந்த காலகட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க. 1929 செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு பெரியார் நடத்துகிறார். அந்த மாநாட்டில் தான் இந்த ஒரு தீர்மானம் போட்டு இந்த ஜாதி பெயர்களை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடார், ரெட்டியார், நாயக்கர், நாயுடு
முதலியார் இந்த பேர்களை ஒழிச்சுட்டு அவங்கவுங்க பேரோடு வராங்க. அதுக்கப்புறம் பெரியார் ஈவிஆர் ஈவே ராமசாமி அப்படி தான் இருக்கார். 1938 சென்னையில் ஒத்தவாட தியேட்டர் அப்படின்னு ஒரு அரங்கம் இருந்திருக்கு. அங்கே வந்து பெண்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த சுயமரியாதை இயக்கத்தினால அன்றைக்கு வெளிவந்த வீரம்மிக்க பெண்கள், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலையடிகளுடைய மகள் நீலாம்பிகை அம்மா, டாக்டர் தர்மாம்பாள், இன்னும் மிக முன்னணியில் இருந்த பெண்கள்லாம் சேர்ந்து 1938 அவருக்கு வந்து பெரியார் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு நல்ல மீனிங் இருக்கு இல்லையா மேம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் கூட நிறைய பேர் அவங்களோட பேருக்கு பின்னாடி அவங்களோட அடையாளங்களை சேர்த்துக்கிறதில்ல. இது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சிருந்தாலும் ஒழிச்சிருக்க முடியாது, பட் அவரால் மட்டும்தான் இப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. ஆனால் அவர் இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வர தாட் ஒரு லீடர் ஆகிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து அரசியல் தேர்தல் இதெல்லாம் வந்து அவர் மறுத்ததுக்கான காரணம் என்ன? அரசியல்ங்கிறது வந்து பெரியார் பேசியதும் அரசியல் தான். நம்ம அரசியல்ங்கிறது ஆட்சி மட்டும் இல்லை, அவர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய தேர்தலில் பங்கெடுக்கிறது தான் அவர் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், அவர் இந்த காங்கிரஸில் இருந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கும்போது அதுக்கு முன்னால் ஏறத்தாழ ஒரு 40 பதவிகள் வந்து அவர் வகித்த பதவிகள், ஈரோடு முனிசிபல் கார்பரேஷனுடைய சேர்மன் வரைக்கும் அவருடைய எல்லா பதவியிலையும் இருந்திருக்கார். தேவஸ்தான போர்டில் இருந்திருக்கார், கோயில்கள் நிர்வாகத்தில். இந்த நிர்வாகமெல்லாம் செய்யும்போது அதில் வந்து ரொம்ப கராராக இருந்திருக்கார். இந்த மாதிரி இயல்புடைய ஒருவர் வந்து தேர்தலில் நிற்கும்போது அந்த சமரசங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்புறம் ஓட்டு போடுகிற மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இது வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் கட்சியில் இருக்கும்போதே 2 அவருக்கு முதல்வராகிற வாய்ப்பு, 2 கவர்மெண்ட் கலையுது. அப்போ அவர் வந்து மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது ஜஸ்டிஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையும் அழைத்து கவர்னர் சொல்லி நீங்கள் இதை பற்றி பேசுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீதி கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கும் முரண்பாடே வருது. ஏன் நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் சொல்கிறாரு, இல்லை மறுபடியும் ஆட்சிக்குன்னு வந்தால் நாம் வந்து கொள்கை ரீதியாக செயல்பட முடியாது, அதனால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் வேணால் வேறு யாரையாவது தலைவராக போட்டு நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த சமரசங்களுக்கு இடமில்லாமல் தன் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் வந்து அவருக்கு பட்டம் பதவிகள் பெருசல்ல, அதனால அவர் அதை ஏற்றுக்கலாம். சார் வருண், பெரியார் பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னா நம்ம வந்து பாதி தூரம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அவரை பற்றி பேசுறதுக்குன்னு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் ஃபுல் மார்க் எடுத்திருப்பேன் அந்த கொஸ்டினுக்கு. எனிவே, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு ஃபியூச்சரில் வேறு நிறைய பேருக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று